அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 15 அறிவிப்புகள் என்ன? ஆந்திரா பீகாருக்கு பல முக்கியமான திட்டங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த ஒரு நிதியுமே வந்து ஒதுக்கப்படலை. அதற்கு என்ன காரணம்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் முக்கியமான 10 அறிவிப்புகள். 1, ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை இருக்கிறவங்களுக்கு வருமான வரி இல்லை. மாத ஊதியம் பெறுவோருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000-லிருந்து 75,000 உயர்ந்திருக்கு. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, இது நியூ டாக்ஸ் ரெஜிமே தேர்வு செஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும். அறிவிப்பு 2, தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த பொருட்களோட இறக்குமதி வரி அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கு. இதனால தங்கம், வெள்ளி இவற்றினுடைய விலை வரும் காலங்களில் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அறிவிப்பு 3, 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு. 5,000 ஸ்டைஃபண்ட், 1 மாத இன்டர்ன்ஷிப் அலவன்ஸோட 6,000 ரூபாய் ஒருமுறை உதவித்தொகை, அதாவது 1-time அசிஸ்டன்ஸ் வழங்கப்படும். இது போக தேசிய தொழில்துறை காரிடார் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் 12 தொழில் பூங்காக்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. புதியதா வேலையில சேரக்கூடிய 30 லட்சம் இளைஞர்களுக்கு 1 மாத PF பங்களிப்பை மத்திய அரசு வழங்க போறாங்க. அதன்படி EPFOல பதிவு செய்யப்படக்கூடிய அனைத்து முறையான துறைகளிலும் முதல் முறையாக பணிபுரியக்கூடியவங்க 1 மாத ஊதியத்தை பெறுவாங்க. 1 மாத சம்பளம் 15,000 ரூபாய் வரைக்கும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக 3 தவணைகளில் வழங்கப்படும். 1 மாத சம்பளம் 1 லட்சம் வரை பெறக்கூடியவங்க இதுக்கு தகுதி உடையவங்க. இதன் மூலமாக 2.1 லட்சம் இளைஞர்கள் வந்து பயனடைவாங்க. அறிவிப்பு 4, 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய வகையில் சோலார் அமைக்கிறதுக்கு உதவி செய்யப்படும். 1,28,00,000 விண்ணப்பங்கள் வந்து ஏற்கனவே இதுக்காக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அதுபோக 14 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் வந்து விரிவாக்கப்பட இருக்கான். அதுபோக பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 3 கோடி புதிய வீடுகள் கட்டப்படுது. அறிவிப்பு 5, உயர்கல்வி மாணவர்களுக்கான கல்வி கடன் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் கிடைக்க வழிவகை செய்யப்படும். கல்வி திறன் மேம்பாட்டுக்காக 1,48,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 6, பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவுக்கு சிறப்பு திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. பீகாரில் விமான நிலையம், மருத்துவக் கல்லூரிகள், விரைவு சாலைகள் அமைக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டில் நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பீகாருக்கு இதே மாதிரி 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடுவோட கனவு திட்டமான பொலாவரம் நீர்ப்பாசன திட்டத்துக்கு நிதி வழங்குறதுல மத்திய அரசு வந்து உறுதியாக இருக்கிறதா இந்த பட்ஜெட்ல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆக பீகார், ஆந்திரா இந்த 2 மாநிலங்களுக்கும் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. அறிவிப்பு 7, செல்போன்கள், உதிரி பாகங்கள், செல்போன் சார்ஜர்களுக்கான சுங்க வரி கஸ்டம் டியூட்டி 15% குறைக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு 8, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, நடுத்தர மக்களோட நலன், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்த போறாங்க. அதுபோக பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள், வேலைவாய்ப்பு, தொழில்துறை வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படுது. தொழில் உற்பத்தி துறையில முதன்முறையாக பணிக்கு சேரக்கூடிய ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்தும். அனைத்து துறைகளிலும் கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் 3,000 ரூபாயை அரசே செலுத்துவாங்க. முதன்முறையாக தொழில் முனைவோருக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படும். அறிவிப்பு 9, நாடு முழுக்க ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு சொல்லலாம். 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கக்கூடிய PM கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவிப்பு 10, மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு 3,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுது. முத்ரா கடன் உதவி திட்டத்தில் கடன் தொகை 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்படுது. அறிவிப்பு 11, சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் NPS வட்சல்யா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. குழந்தை வயது வந்தவுடன், அதாவது 18 வயதை எட்டியதுமே இந்த திட்டம் சாதாரண NPS திட்டமாக மாற்றப்படும்.
பெற்றோர்கள் இப்போது தங்களுடைய குழந்தைகளுக்கு ஓய்வூதியத்தை வந்து திட்டமிடலாம். NPS வட்சல்யா திட்டத்தின் கீழ் குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் இதில் வந்து பங்களிக்க முடியும். அறிவிப்பு 12, வேளாண் துறைக்கு 1.52 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. போன வருஷம் பார்த்திங்கன்னா வேளாண் துறைக்கு 1.26 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு 1 கோடி விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட இருக்கு. பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாத வகையில் 152 வகை பயிர்களை நாடு முழுவதும் அறிமுகம் செய்ய போகிறாங்க. கிஷான் கிரெடிட் கார்டுகள் வழங்கக்கூடிய திட்டத்தை 5 மாநிலங்களில் அமல்படுத்த போகிறாங்க. அறிவிப்பு 13, 4.1 கோடி இளைஞர்களுக்கான 5 சிறப்பு திட்டங்கள். நாட்டில் வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 1 கோடி இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலைக்கான பயிற்சி கொடுக்கப்படும். நாடு முழுவதும் பிற மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்த மாத வாடகையில் அரசு தனியார் பங்களிப்பில் ஹாஸ்டல் அமைக்கப்படும். அறிவிப்பு 14, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விலை உயர்ந்த மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். அதன்படி தற்போது புற்றுநோய் சிகிச்சைக்கு வழங்கப்படும் 3 மருந்துகளுக்கு சுங்கவரி முற்றிலும் ரத்து செய்யப்படுவதா பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. விரைவிலேயே கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 15, பட்ஜெட்ல வருமான வரி உச்சவரம்புல மாற்றம் செய்யப்படும் அப்படின்ட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வருமான வரி உச்சவரம்புல எந்த மாற்றமும் செய்யப்படல. இதனால நடுத்தர மாத சம்பளதாரர்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஏஞ்சல் வரி விதிப்பு முறை முற்றிலுமா ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பா பார்க்கப்படுது. இந்த ஏஞ்சல் வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த 2012 தான் நம் நாட்டில் முதன் முதலாக நடைமுறையில கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமா தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல வந்து பண மோசடியை தடுக்கிறது தான் அதனோட நோக்கமே. இந்த நிலையில தான் ஏஞ்சல் வரி விதிப்பு முறையை மத்திய அரசு முழுவதுமா ரத்து பண்ணியிருக்காங்க. இத்தனை அறிவிப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லைங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. மெட்ரோ நிதி ஒதுக்கீடு, விரைவு சாலைகள், வெள்ள நிவாரணம்னு எதுவுமே வழங்கப்படல. குறிப்பாக சென்னைக்கான 2ஆம் கட்ட மெட்ரோ கட்டுமானத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு தற்போது வரை விடுவிக்கல. இந்த பட்ஜெட்ல இதற்கான நிதி விடுவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிடல. சென்னையில மெட்ரோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்த நிலையில தான் மதுரை மற்றும் கோவையிலும் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்தது. இதற்கான ஒப்புதலும் நிதியும் இந்த பட்ஜெட்ல விடுவிக்கப்படும் அப்படின்ட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த அறிவிப்பு வெளியாகல. ஏற்கனவே சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு இப்போதைக்கு பணம் கொடுக்கவே முடியாது, நிதியை விடுவிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்துல சொல்லிட்டாங்க. 3 ஆண்டுகளா மத்திய அரசோடைய நிதி இல்லாமலே வெறும் மாநில அரசோட நிதியிலேயே மெட்ரோ வந்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்க, மத்திய அரசு நிதி ஒதுக்காம கைவிரித்து வரக்கூடிய நிலையில கூடுதல் நிதி தேவைக்காக பல்வேறு சர்வதேச வங்கிகள் கிட்ட இருந்து தமிழ்நாடு அரசு நிதியை பெற்றுதான் வந்து இந்த பணிகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான புதிய எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் அமைக்கிறது தொடர்பான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல வெளியாகல அப்படிங்கிறது ஏமாற்றம் தான். கடந்த வாரம் தான் தமிழ்நாட்டுல இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியாச்சு. அதுல 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி, தாம்பரம் டு செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதல், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை வந்து விரைந்து செயல்படுத்துறதுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யணும், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை வந்து உயர்த்தணும் அப்படின்னுட்டு ஒரு லிஸ்டே வந்து வெளியாச்சு. ஆனால் அதற்கான அறிவிப்புகள் எதுவுமே வந்து வெளியாகலை. மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகிறதுக்கு உதவிய சந்திரபாபு நாயுடுவின் ஆந்திராவிற்கும் நிதிஷ்குமார் அவர்களின் பீகாருக்கும் தான் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் பட்ஜெட் நிலவரம். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.